எல்லாருக்கும் வணக்கம். ஞானயோகம் யூடியூப் சேனல் மூலிமா உங்கள் எல்லாரையும் சந்திக்கல மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு கல்வி. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீட்டு வழி கல்வி அப்படின்னு ஒரு கல்வி இருக்குது, எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கல்வினா பொதுவாக ஸ்கூலு காலேஜு போய் படிக்கிறது, இதுதான் எல்லா நாட்டிலையும் இருக்க ஒரு சட்டம். ஆனால் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அனுப்பாமல் 12 வயசுக்குள்ளே நம்ம எல்லாமே குழந்தைங்களுக்கு சொல்லித்தர முடியும். ஆரம்பத்தில் கேட்குறப்ப ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் முடியும். எப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக கல்வினா என்ன? வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கற்றுக் கொடுக்கறது தான் கல்வி. உதாரணமாக உடம்பு ஆரோக்கியமாக எப்படி வச்சுக்கணும்னு யாருக்குமே தெரில, படித்தவங்களும் சரி சாதாரண ஆளாக இருந்தாலும் சரி. மனசை எப்படி அமைதியாக வச்சுக்கணும், கணவன் மனைவி அன்பு, சுகப்பிரசவம் பெற்றுக்க தெரியல யாருக்குமே. ஆனால் எல்லோரும் போகிறோம், ஸ்கூலுக்கு காலேஜ் போய் படிக்கிறோம், டிகிரி வாங்குகிறோம். படித்தவங்க தான் வசதியாக இருக்காங்களா, சந்தோஷமாக இருக்காங்களா? படிக்காதவங்க வசதி இல்லாமல் இருக்காங்களான்னு கேட்டால் சந்தோஷமாக இல்லையானா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்போ கேள்வி என்னன்னா, அப்புறம் எதுக்கு நம்ம கல்வி கற்றுக்கணும், கல்வினா என்ன? அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அத்தியாவசியமான விஷயங்களை கற்றுக்கிட்டு, உதாரணமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரோக்கியம், நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்ன ஒரு நாலேஜ் தேவையோ அதை கற்றுக்கிறது தான் கல்வி. 250 வருஷம் முன்னால் கல்வி ஒழுங்காக தான் இருந்துச்சு எல்லா நாடுகள்லேயும். சில பேர், அதாவது இலுமினாட்டின்னு சொல்லப்படுற ஒரு 13 குடும்பம், இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த யூதர்களான அந்த 13 குடும்பம், இவங்க என்ன பண்ணுறாங்க, உலகத்தில் உள்ள எல்லா கல்வி முறையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இப்போ உதவாக்கிற கல்வியாக மாற்றிட்டாங்க. அதை மறுபடியும் சரியான கல்வியாக மாற்றுறது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த 13 குடும்பத்தை சேர்ந்த இலுமினாட்டி இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க, சயின்ஸையே மாற்றி வச்சுருக்காங்க. உதாரணமாக காய்ச்சல் வந்தால் மருத்துவரை தான் பார்க்கணும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அது தப்பு. தண்ணியை கொதிக்க வச்சு தான் குடிக்கணும்னு குழந்தைங்கள்லாம் பாடம் படிக்கிறாங்க, அதுவும் தப்பு. இதில் ஒரு பெரிய காமெடி என்னென்னா, ஹிஸ்ட்ரி வரலாறு அதவே மாற்றி வச்சுருக்காங்க. நம்ம படிக்கிற வரலாறு எல்லாமே மாற்றி எழுதப்பட்டது தான், எதுவுமே உண்மை கிடையாது. எல்லா குழந்தைங்களும் பள்ளிகளில் தப்பு தப்பான வரலாறு தான் படிக்கிறாங்க. இந்த 13 குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க, பொதுமக்களுடைய நாலேஜு, அதாவது அவங்க அறிவை கெடுத்து அது மூலியமாக உலகம் பூரா வியாபாரம் பண்ணுறதுக்கும், தன்னுடைய கட்டுப்பாட்டில் இந்த உலகத்தை கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்துக்கும் தப்பு தப்பான கல்வி முறையை சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு அவங்க பயன்படுத்துகிற ஒரு ஊடகம் இல்லை கருவி வந்து ஆங்கிலம். தாய்வழி கல்வி எல்லா மாநிலத்திலையும் எல்லா நாட்டிலையும் அவங்கவுங்க மொழியில் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ஆங்கில வழி கல்வியாக மாற்றி எல்லா நாட்டிலையும் ஒரே கல்வி முறையை படிக்க வச்சு கல்வியவே உருப்படி இல்லாமல் மாற்றிட்டாங்க. இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் பாடம். அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்து வரிசையாக பார்க்க போகிறோம் கல்வியை பற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் சிம்பிளை அமுக்கி ஆல்ன்ற ஆப்ஷனை அமுக்கிக்கோங்க. அப்போ தான் நான் தினமும் போடக்கூடிய வீடியோ உங்களை தேடி வரும். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க, அது மூலியமாக அவங்களும் பயனடையட்டும். நன்றி.